மானாவாரி மழைப்பொழிவுடன் விளையக்கூடியது, எல்லா வகையான நிலங்களுக்கு ஏற்றது. முக்கியமாக வானம் பார்த்த பூமிக்கு ஏற்றதாக மருவதாங்குருமை. பாசன நிலப்பரப்புலையும் பயிர் செய்ய கூடாதுன்னு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பாசன வசதி இல்லை, பெய்கிற மழையில் தான் விளைய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அறுபதாங்குருமையை தான் தேர்ந்தெடுக்கணும். குறைந்த நாளில் விளைச்சலை கொடுத்துரும், குறைந்த நாளில் விளைச்சலை கொடுத்தாலும் தரமாக கொடுக்குங்க ஐயா. இடி மின்னல் மேக ரகசியங்களை தேக ரகசியங்களோடு இணைப்பது அறுபதாம் குருவை. ஆக முளைப்பு திறன் எளிமையாகக்கூடியது, விளையும் திறன் எளிமையாகக்கூடியது, சூரியனுடைய ஆற்றலை கவரக்கூடியது, சந்திரனுடைய ஆற்றலை கட்டமைக்கக்கூடியது. அப்போ எல்லாமே வீரியமாக இருக்கும். அதனால தான் அறுபதாம் குருவை. அப்போ 90 நாட்களில் உங்களுக்கு நிறைவு செய்யப்பட்ட வாழ்க்கையை சொல்லுது. அப்போ 60 நாள் மழை பெஞ்சாலே அடுத்த 30 நாள் தாக்கு பிடிச்சி விளைச்சலை கொடுக்கறதுனால இது 60 குருவை. அப்போ வண்ணமும் சிறப்பாக, எண்ணமும் சிறப்பாக, தின் பண்டங்களும் சிறப்பாக, இந்த 60 குருவை மலைவாழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், மானாவாரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆக எண்ணியவை எண்ணியாங்கு எழுதிப்படும் என்கின்ற இயற்கை கோள்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு மண்ணில் விளைஞ்சாதான் கோள்களுக்கு கூட ஆற்றல் கிடைக்கியா. எல்லாரும் விவசாயினா சாதாரணமாக நினச்சிட்றான், விவசாயி விளைய வைக்கிற விவசாய தாவரவியல் கொள்கை தான் கோள்களை இயக்குதுன்னா யாராவது நம்ப முடியுதா? அப்பேற்பட்ட அற்புத சக்தி தான் தமிழை கண்டுபிடிச்ச கலப்பையாக இருக்கட்டும், தமிழை கண்டுபிடிச்ச விதை பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கட்டும், தமிழனுடைய கால்நடைகளாக இருக்கட்டும், அனைத்துமே இயற்கை கோள்களோடு இயங்கக்கூடியது. அதனால் இயற்பியல், வேதியியல், உயிரியல் இயக்க ஆற்றலை சமைப்படுத்தினால் இயற்பியல் சிறப்பாகி வேதியியல் பிறக்கும், இயக்க ஆற்றலும் வேதியியலும் சிறப்பாக இருந்தால் உயிரியல் சிறப்பாக இருக்கும், இயற்பியல் வேதியியல் உயிரியல் சிறப்பாக இருந்தால் இனப்பெருக்கம் சிறப்பாக இருக்கும், இனப்பெருக்கம் சிறப்பாக இருக்கணும்னா 60 குருவை சிறப்பாக இருக்கும். 60 குருவுக்கு பெயரிட்டால் அனைத்து நிலத்திலும் பாரம்பரிய நெற்கள் விளையும் பொழுது நமது தமிழ் பாரம்பரியம் தலை தொங்கும். தலைமுறை காக்க சந்ததிகளுக்கு பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்துங்கள். எப்பொழுதும் பண்பட்ட வாழ்வியலை உலகுக்கு அர்ப்பணியுங்கள். இறைவன் வாழ்வதற்கும் இயற்கை வாழ்வதற்கும் பாரம்பரிய அரிசிங்கிறத நெஞ்ச அனுபவித்து சொல்லணும். நன்றி.